ஏன் இந்த ஒருவனுக்கு மட்டும் அற்புதம் செய்யணும், ஏன் இயேசு அவனை தேடி போகணும்? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், அப்ப எனக்கு எப்படி அற்புதம் நடக்கும், இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் இயேசு சுகமாக்க போகிறார், யாரோ ஒருக்கு அற்புதம் செய்ய போகிறார், மற்றவங்களாம் சும்மாவான்னு நினைச்சிங்கன்னா, அந்த ஒருவர் நீங்க தான், உங்களை தான் சுகமாக்க போகிறார். அந்த ஒருவர் நீங்க தான், உங்களுக்கு தான் அற்புதம் நடக்க போகிறாரு.